அங்க நோண்ட நோண்டறான் யாராவது உயிரோட பதைக்க போறானா ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா பாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்க பேரு கவாஸ்கர் மாதிரி எடுத்து கிரிக்கெட் ஆடுறது யா நீ போலியா இது முழுசா கத்துக்க வேணாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் கூட்டிட்டு போடா கவா சிட்டும் அளக்குறது அளவு இல்ல எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத ஆமா இவங்க முடிஞ்சு கௌரவ அடுத்து இந்த ஆடு சரி நீங்க எல்லாம் போகடா கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக தெரிந்தார் தேய்த்தார் நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு இங்க ஆறு வயசு ஓகே அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடாம என்ன வேற வாங்கிக்கிறது ஏன்டா வீண் பழத்துக்கிட்ட நீ ஆடுறா என்னங்கடா கிண்டலா மரியாதை பேசு இல்ல குண்டக மண்டக அடிச்சு அடிக்கடி எங்ககிட்ட ஒன்பது போறீங்களா வெக்கமா அடிக்கடி ஒன்பதுங்கடா அவசியம் வந்தா மட்டும் ஒன்பதுங்க இப்ப எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா என்ன ஒரு அடி சொல்றீங்க இத பாரு பாடி படிதான் வாழை பிடிச்சு குளிச்சுப்படுவாமா உடவுக்கார மகடா நல்லா கிழிப்பா இந்த அடி கிழிச்சுக்க நீங்களும் ஆமீங்களா என்னடி சொன்ன குடிச்சுக்கோ இல்லடா அவளுக்கு அஞ்சு பேரு காலுக்கா சும்மாரா இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் என்ன பண்றான்னு பாத்துல மறுபடியும் அவ வேணா நாக இழுத்து காத்துருவாமா இன்னைக்கு நாடா ராவுகளா நாளைக்கு வச்சுக்கிறோம் இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன் உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன் வரும்போது நான் பாத்துக்கிறேன் தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே மொத்த ரேடியோ வளப்பத்துல இருக்கான் வாடா நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் வீட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காத கறி இருக்காது அங்க ஒரு பெரிய ஆம்பளை சாவன இருக்க எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன் சரி இன்னொரு சமாளிச்சுக்கலாம் திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல வீரையா இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம் ஏன்டா முத்த என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூ வைக்கிறது விஜயம் தான் என்னது ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமரம் தானே சரி விடு கவனிச்சுக்கிறேன் வாத்தியார் விட்டு கோழி தானே ஏய் நீங்க எல்லாம் இங்க இருங்க நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன் யாரா வந்தா ஓன் கட்டிருங்க என்ன ஏண்டா முத்தலகு நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா பாத்தா என்ன கிழிச்சிருவானா அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான் என்ன ஒண்டி ஒண்டி வர சொல்லு தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன் நீ போடா சரி நீ இங்கே இரு வாத்தியானா வாத்தியான் எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான் கோழி கட்டவே இல்ல இந்த கோழி கட்ட பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியா வாத்தியாரு ஐயோ என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நம்ம ஸ்கூல்ல பாத்துக்கிறேன் அடே உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தத்தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் சார் நான் சொல்ற கேளுங்க சார் முடியாது சார் நான் போறேன் நல்லது அரே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு உன்ன கவனிச்சுக்கிறேன் மூடி இருந்தா உடனே தொடர்ந்து பாத்துருவியா என்ன
குட்டி சொல்ற நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய் வாய முடியுது பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பண்ணிரு கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பண்ணி தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமன்னா வாயை கிழிச்சு விடுவேன். ஏய் என்ன கிண்டலா, கல்யாண விளக்கன்னு பாக்குறோம். இல்லன்னா கழுத்து வாங்கிட்டீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? பன்னெண்டு ஒன்றரை எம கண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறான். வாங்க இவன் சொல்றதுக்கு விட்டுட்டு போறோம். வாங்கடா சாப்பிடலாம் வாடா. நீ வாயா விஜயா, ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா எனக்கு ரெண்டு உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா பரவாயில்ல வையுமா? ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படிதாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். அப்ப நீங்க சாப்பிடுங்க, போறேன். ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. எங்க ஜிலேபியை காணும்? நான் தான் சாப்பிட்டேன். நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாது. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறடா. நம்ம நல்ல நேரம் அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. தலை வரது போதும். போடியா சீட்டை போடியா. டேய் நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. டேய் இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல. என்ன சொன்ன? இதை உணர்ச்சி வசப்பட்டேன். உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா ஆச்சா? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜய் வரேன்டா. டேய் விஜயா இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொறி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே, அதை வச்சுட்டு வா. ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை வர்றேன், ஆளை விடுங்களே. சரி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி விட்டு போயிட்டாங்க. ஊரை காலி விட்டு போயிட்டாங்களா? எப்பறா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் அப்படிக்கு போறாங்க. அவங்கதான் கடைசி பஸ் அப்படி போறாங்க. இவன் எந்த பஸ் அப்படி போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா ரெண்டு ரகணா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? ஏன் அடிச்சா? அவன் குனிஞ்சிட்டான். ஐயா ஏன் இந்த பைலட்ட குனிய விடாது, குனிஞ்சு அடிக்கிறாங்க. சீட்ட போடியா. வருமான சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குது? நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நாமளே முன்னாடி போய் நாட்டாம பண்றோம். ஏதோ 20-30 கிடைக்குது. இந்த 20-30 வச்சு பட்டை உள்ள போன உடனே